என் பேர் வேலு. நான் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு முப்பது வருஷமாக வண்டி ஓட்டுறேன். ஆனால் அந்த அம்மா வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அந்த அம்மா வீடியோவை அந்த வீட்டில் வந்து ரொம்ப சவால் இருந்தாங்க. அது வந்து உண்மை கிடையாது. அவங்க வந்து ஒரு வர போதில் எப்பயுமே இருப்பாங்க. அடிக்கடி நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஆட்டோ டிரைவரை பார்த்தாலுமே அவங்க பிடிக்கிறதில்ல. எப்படி பேசுவாங்கன்னா, வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. வாய்க்கு வந்து ரொம்ப அசிங்கசியமாக பேசுவாங்க. அவங்க எப்பயுமே வந்து அரை போதில் தான் இருப்பாங்க. நாங்கள் இதை வந்து கேட்டோம்னா எங்களை தகாத வார்த்தையில் பேசுவாங்க. எங்கள் மேலே ஆட்டோ டிரைவரு போலீஸு இதுமாரி பொய் வழக்கு போட்டுக்குதுன்றது முற்றிலும் தப்பு. அது அவங்க சொன்னது அந்த வீடியோ வந்து பொய். அது அவங்க வந்து உண்மையாக பேசவே இல்லை. இந்த வாழ்க்கையிலேருந்து எப்படியாச்சும் மீண்டுக்கலாம் போய்க்கலான்றதுக்காக அதை போடுறாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, நைட்டு 12 மணி 1 மணி ராத்திரியில் ஆட்டோ ஓடுற இடத்துல ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு இதுமாரி இடத்துங்களை வந்து உக்காண்டுக்கிட்டு பசங்களை சின்ன சின்ன பசங்களெலாம் கூட்டி வச்சுக்கின்னு அராஜம் பண்ணின்னு போகிறது தான் வேலை. ரெண்டாவது வந்து அவங்க தப்பான வேலையில் ஈடுபடுறாங்க. ஆண்களை பார்த்து விட்டுன்னு போடுது எல்லாம் வந்து செஞ்சுக்கிறாங்க. இதை நாங்கள் வந்து எத்தனை முறை கண்டிச்சு இருக்கோம். அந்த கடுப்பில் தான் வந்து ஆட்டோ டிரைவர் தான் நம்மளுக்கு நம்ம தொழிலுக்கும் நம்மளுடைய இதுக்கும் வந்து இடையூறாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து பொய்யான வாழ்க்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு தப்பான வீடியோவை பொய்யான வீடியோவை அவங்க போட்டிருக்காங்க. நீதிமன்றத்துலேயும் சரி போலீஸ்லேயும் சரி அவங்க தப்பாக போய் சொல்லின்னு வராங்க. இதான் உண்மை. இதை தவிர உண்மையாக கிடையாது. ஏன்னா தாம்பரம் ரயில் நிலையன்றது பெரிய ஸ்டேஷனு. அந்த இடத்துல பப்ளிக் எவ்வளோ இருக்குது, பப்ளிக்கை கூட நீங்கள் யாரை வேணாலும் விசாரித்து பாருங்கள். இந்த ஊடகம்னா இதை வந்து உண்மைக்கு கொண்டு வரணும். பத்திரிக்கை தான் இதை கொண்டு வரணும். அவங்க சொன்னது உண்மையாக கிடையாது, பொய். முழுக்க முழுக்க பொய். அவங்க ஒரு வீடியோ போட்டுக்கிறது பொய். இதுதான் உண்மை. உங்கள் பேர்? என் பேர் வேலு ஐயா. சார் வணக்கம். ஒரு லேடி ஒன்று ஆட்டோக்காரங்க மேலேயும் காவல்துறை மேலேயும் தப்பான ஒரு பொய் குற்றச்சாட்டு பரப்பி வந்துருக்கிறாங்க. சம்பவத்து வந்து என்ன நடந்ததுன்னா, அந்த லேடி வந்து அரை போதையில் இருந்தாங்க. அப்போது காரு போகிற வர இடத்துல வழியை மறைச்சி உட்காந்துருக்கும்போது கார் டிரைவர் கேட்டார், அம்மா தள்ளி உட்காருங்கம்மான்னு சொன்னார். தள்ளி உட்காரும்போது கார் டிரைவருக்கும் அந்த அம்மாவுக்கும் வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம் வரும்போது பர்டிகுலராக நாங்கள் ஆட்டோ டிரைவர் அந்த சைடு போய் நான் போகும்போது ஆட்டோ டிரைவரை உள்ளே இழுத்தாங்க. இந்த ஆட்டோ டிரைவரெலாம் தகாத வார்த்தையில் இழுத்தாங்க. அவங்க தகாத இருக்கும்போது நம்ம சக டிரைவர் என்ன பண்ணார், ஏமா நீங்கள் ஆட்டோ டிரைவர்லாம் சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்குறீங்க, சம்மந்தம் இல்லை எதுக்கு இருக்கும்போது நீங்கள் வெளியே போய் பேசுமான்னும்போது அவங்க தகாத வார்த்தை, அதாவது எங்கள் வாய் கூசுது அந்த வார்த்தையில் அவங்க பேசி சம்மந்தம் இல்லாத சண்டை வலிக்கும்போது நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களே அண்டர் காலுக்கு ஃபோன் போட்டாங்க. அண்டர் கால் போல் போட்டு இந்தமாதிரி எங்களுக்கு ஆட்டோ டிரைவர் வந்து தகாத வார்த்தையிலும் பேசுகிறாங்கன்னு அவங்களே பேசி காவல்துறையை வர வச்சிட்டாங்க. காவல்துறை வந்து உடனே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்துருச்சு. வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா பிரச்சனைன்னு விசாரித்தாங்க. விசாரிக்கும் போது இந்தமாதிரி நடந்தது சார் நாங்கள் சொன்னோம். சொன்னும்போது அப்போ அந்த லேடி வந்து ஒரு பைத்தியம் மாரியும் ஒரு போதைகள் மாரியும் இருக்குது, அதனால் காலையில் விசாரிச்சிக்கலாமட்டு சமாதானம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டவுன்னா நைட்டு 1-2 மணி 2.5 மணி இருக்கிறதுல அந்த லேடி எங்களை விடவே இல்லை. என்ன பண்ணிட்டு வண்டியை பின் தொடர்ந்துருத்தோம். வண்டியை வந்து ஒரு கள்ளத்துக்கு அடிக்கிற மாரியும் ஒரு பயமூத்திட்டே இருந்தது. நாங்கள் வந்து அப்போ எங்கள் சக தோழர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். சரிடா லேடிஸாக இருக்குது, காலைல போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலான்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவர் என்னென்ன கேள்வி கேட்டதுன்னு இவர் சொல்லுவார், நீங்கள் கேளுங்க. என்ன ரொம்ப அசிங்கசியமாக பேசுனாங்க, அசிங்கசியமாக பேசணும். ரொம்ப இப்போ போகிற வர டிரைவர் எல்லாருமே வந்து எப்படி அப்போ எங்கிட்ட பண்ணி சொல்லி ஏதாவது பேசிட்டு வந்தாங்க. நாங்கள் ஏமா 12 மணிக்கு அங்கே உட்காந்துட்ருக்கேன், எதுக்கு அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன், போன உடனே என்னை ஒரு 2 மணி வரைக்கும் விடவே இல்லை. அவங்க 2 மணி வரைக்கும் சவாரி பார்க்கவே விடல. அசிங்கசியமாக பேசி சவாரி எதுக்கு, ரொம்ப கேவலமாக பேசிட்டு வந்தாங்க. இதே மாதிரி தான் அவங்க வந்து குஷ்டு அரபாதில் தான் இருப்பாங்களே, போமான்னு சொன்னாலே தப்பாக தான் ஆகிடும். அவங்களுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் நோட் பண்ணுறேன் சார். இல்லை ஒரு 2-3 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கும், 2-3 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கும். பார்க்கும்போது அவங்ககிட்ட அன்றைக்கி வந்து சண்டே ஆகிடுச்சு. ஏ ஓரம் போமான்னு சொல்லிட்டு கார் டிரைவர் சொன்னார், சிகரெட் ஸ்டேஷன் இருக்குது ஓரம் போமா அப்படின்னு சொன்னதுக்கு இதெல்லாம் அவங்க அப்போ விட்டு இடமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. நான் போய் நாங்கள் போய் அந்த சைட்டில் போகும்போது எல்லாம் ஆட்டோ ஓட்டுற பசங்களாம் ஒரு மாதிரி பசங்க தான் சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறவங்க. இவர்கிட்ட நான் சொன்னேன், இவர்கிட்ட சண்டை போட்டுருந்தாங்க, இவரோட நான் கூப்பிட்டு வந்துட்டேன் வாப்பா அப்படின்ட்டு. எங்களை அதோட விடவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சவாரி பார்த்துட்டு இருக்கேன், இவன் கூப்பிட்றான் பண்ணுறான் ஆட்டோ டிரைவர்லாம் இப்படி தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு. சவாரி எதிர்க்கு கஸ்டமர் எதிர்க்கு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுறாங்க. மன உளைச்சல் காலாயிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி கேவலமாக பேசுறாங்க, கேவலமான வார்த்தையில் யூஸ் பண்ணி நாங்கள் மன உளைச்சலாக இருக்கிறாங்க. இவங்களோட வேலையே இதுதான். இவங்க வந்து எப்பயுமே நைட்டில் மிட் நைட்டில் தான் இவங்களுக்கு வேலையே. பன்னெண்டு வந்து சின்ன சின்ன பசங்களை கையில் வச்சிருக்காங்க, மொபைல் அரபிக்க இருக்கிறாங்க. நைட் வண்டி ஓடுறான் அந்த இடத்துல வந்து இந்த அம்மா வந்து அரை போதில் வந்து இப்படி பேச எப்படி எடுக்குது, 12:00 மணிக்கு எப்படி வந்து நிற்கலாம் ஃபஸ்ட்டு. இதை வந்து சின்ன சின்ன ஒரு 4-5 குட்டி குட்டி பசங்களை வச்சுக்கிறாங்க.
இப்போ நைட்டு வந்து அசந்து தூங்குறவங்கள்ட்ட மொபைல் பறிக்கிறது, அந்த பேக்கை வந்து களவாடு பண்ணுறது, இதே வேலை தான். இதை வந்து நாங்கள் கண்காணித்து கேட்குறதா, இதனால் வந்து எங்கள் மேலே வந்த குற்றச்சாட்டு தான் இந்த லேடிக்கு. இதை நாங்கள் பார்த்து கேட்போம், ஏம்மா இப்படி பண்ணாத கொள்ளாத இருக்கும்போது எங்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணிருச்சு. உங்கள் மேலே வந்து அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் பாலியல் சீண்டல் பண்ணதாக வந்து அவங்க சொல்கிறாங்க. இது பொய்யான குற்றச்சாட்டு சார். சார் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க ரயில்வே உள்ளே நாங்கள் வண்டி ஓட்டுறோம், போலீஸ் என்கொயரி மோதல் கொண்டு லெட்டர் வச்சு நாங்கள் ஓட்டுறோம். எங்கள் சங்கத்தில் 100 போய் ஆட்டோ ஓட்டுறோம் நாங்கள். இருப்பா போலீஸ் லெட்டரோட லைசன்ஸோட ரயில்வே பாதுகாப்போடு நாங்கள் வண்டி ஓட்டுறோம். சப்போஸ் நாங்கள் ஒரு வழக்கு இந்தமாதிரி நாங்கள் தப்பான முறை போனால் இங்கே உள்ளே வந்து நாங்கள் வண்டி ஓட்டவே முடியாது. நாங்கள் வந்து பப்ளிக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு நைட்டில் பேக்கை தூக்கிட்டு ஓடிடுறானுங்க, ஏதாவது செல்ஃபோன் ஆபத்து வச்சிடறானுங்க. இதை நாங்கள் பாதுகாத்து கொடுக்கும்போது இந்த லேடி வந்து கொஞ்ச நாளே ஒரு வாரமாக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் இருக்கோம். பக்கத்தில் யார் பக்கத்தில் போயிட்டு நைஸாக பாக்கெட்டில் கையை விட்றது, பேக்கை எடுக்கிறது, இது சின்ன ஒரு பேனா கத்தி மாதிரி ஒரு கையில் ஒன்று வச்சுருக்குது அந்த லேடி. இதெல்லாம் வந்து அன்றைக்கே வந்து ஒரு ஆட்டோவில் ஃப்ரண்ட் சீட்டில் எவனா உட்காந்தாக்கா அவனை கூப்பிடுறது, இல்லைனா நான் கையை அறுத்துப்பேன், ஏதாவது கூத்துருப்போம்னு பேசுறது, இதெல்லாம் நிறையா நடக்குது சார். இந்த லேடி மேலே நிறைய, இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு. அது எதுக்கு இது இப்படி பேசுது, என்ன எதிர்பார்ப்பா பேசுதுன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனால் ஆட்டோக்காரங்க மேலே முழுக்க முழுக்க இது பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிதுங்க ஐயா. இதுக்கு நீங்கள் தான் தக்க நடவடிக்கை எடுத்து, நாங்கள் எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கோம். நாங்கள் உள்ளே ஓட்டுறது பக்கா லைசன்ஸோட எல்லாமே வண்டி ஓட்டுறோம். நாங்கள் உள்ளே ஓட்டுறவங்க பக்கா லைசன்ஸு பக்கா பாதுகாப்போட ஓட்டுறோம். நாங்கள் சாதாரண ஆளுக்கு உள்ளே லைசன்ஸு கொடுக்க மாட்டாங்க, சாதாரண ஆளுக்கு லைசன்ஸ் உள்ளே கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் இவங்க மேலே நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க ஐயா. அந்த முழுக்க முழுக்க அந்த பொம்பளை போதையில் தான் இருக்குது, முழுக்க முழுக்க போதை அரை போதையில் இருக்குது. சின்ன சின்ன பசங்களை கையில் வச்சுக்குது, பயந்து வச்சுக்கிட்டு பிட்பாக்கெட் அடிக்கிறது, பேக் அடிக்கிட்டு ஓடுது. இதெல்லாம் தட்டி கேட்டோம்னா பொய்யான வழக்கு போட்டுக்குது ஐயா. இது பொய்யான வழக்கு எங்கள் மேலேயும் கொடுத்து, காவல்துறை மேலேயும் பொய்யான வழக்கு கொடுக்குது ஐயா. இதை நீங்கள் தான் வந்து தட்டி எது உண்மை விசாரித்து அவங்களும் ரெண்டு மூணு வாட்டி வர சொல்லிட்டோம். காவல்துறை ஒவ்வொருத்தங்களா கால் பண்ணி அவங்க தான் கூப்பிட்டாங்களே, அவங்களும் ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க சொல்லிட்டு போகிறது என்ன விஷயம்னா, இப்போ அந்த பொம்பளை போதையில் இருக்குது, இப்போ எதுவுமே பேச முடியாது, நீங்கள் போங்கப்பான்னு சொல்லிட்டு கழிச்சு விட்டு போயிடுறாங்க. ரெண்டு மூணு வாட்டி அவங்களும் அதுதான் சொல்லிட்டு போகிறாங்களே. பேர் என்ன? திவாகர்.